ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சில இடங்களில் சுயம்னு சொல்லுவாங்க, சுசியம்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுழியம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்து 2 to 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட புழுங்கல் அரிசி இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பிலேயே 1/2 கப் உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இதையும் 2 to 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். 1 கப் பாசிப்பயிர், பாசிப்பருப்பு அளந்து அதே கப்பிலேயே 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 2 பெரிய துண்டு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு சமைக்கும்போது பருப்பு சீக்கிரமாக வேகும். அதே நேரத்தில் பருப்பில் உள்ள கேஸும் கம்மியாகும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்த பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு சமைக்கிறது உடம்புக்கு நல்லது. வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்துக்கங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. கரண்டிலே ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுறலாம். கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு தேங்காவை துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காவை பூரணத்தில் சேர்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். வெல்லத்தில் மண்ணு தூசியெல்லாம் கலந்துருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி வடிகட்ட தேவையில்லை. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதுக்கப்புறமா தேங்காவை சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவை கலர் மாறுற அளவுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கங்க. கூடவே மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறினவுடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும், உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான மேல் மாவுக்கு அரைச்சிக்கலாம். சில இடங்களில் இந்த பூரணத்தை மைதா மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம பாரம்பரிய முறையில் அரிசியும் உளுந்தும் கலந்து பூரணத்தை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் உளுந்து சேர்த்து
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து அரிசி ரெண்டுமே 2-3 hours ஊற வச்சா போதும். இந்த அளவுக்கு இருக்கணும். அதே ஜார்லேயே அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசியையும் உளுந்தையும் நல்லா கலந்துக்கங்க. இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற அளவுக்கு கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. பூரணம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. முதல்ல ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சாப்பிட்றதுக்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.